ஐஸ் வணக்கம்ஸ் முத்துயர் வணக்கம் இங்கே ஆல் பேக் டு எக்ஸ்ப்ளோரிங் தமிழன் வீடு இட் எஸ் நம்ம சேனல் அதோட முதல் சாதனையை பண்ணிவிட்டது ஆமாம் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் ஃபோர் தௌசண்ட் அவர்ஸ் ரீச் பண்ணிவிட்டோம் ஸ்டேஜாக இருந்தால் ஜோராக கைதுடுங்கன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் அது ஸ்டேஜில் உங்கள் கீழே ஃபோன் இருக்குது நீங்கள் கைத்திட்டு ஃபோன் கீழே விழுந்து கீழே உழஞ்சிச்சுன்னா என்ன நல்லா ரேருன்னு இருப்பீங்க ஸோ கைத்தட்ட வேண்டாம் அங்கேருந்தே ஒரு ஹைஃபை பண்ணிக்கங்க ஆமாம் ஏன்னா நீங்கள் இல்லைனா இது பாசிபிள் இல்லை நீங்கள் உங்கள் ஜியோ சிம்மில் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்க்கலன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள் ஸோ அனைத்து ஆன்லைன் நல்லுனங்களுக்கும் நன்றிகள் இந்த வீடியோவை முழுசாக கூட பார்க்காமலே மச்சாம் முத்து லட்ச லட்சமாக சம்பாதித்து விட்டான் என்று கனவு கோட்டை கட்டிவிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து ட்ரீட் என்று கேட்கப் போகும் அனைத்து நெருங்கிய ஆறு நண்பர்களுக்கும் இந்த ஆறு பிபேட் சமர்ப்பணம் கொலைவெறியுடன் உங்கள் முத்து ஸோ எஸ் யூடியூபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் யூடியூபோட சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாமே பட் யூடியூபர்ஸாக இல்லாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன் யூடியூப்பில் எடுத்த உடனே உங்கள் வீடியோஸ்க்குலாம் வந்து அருணாச்சல படத்துல மாதிரி கோடி கோடியெல்லாம் வந்து கொட்ட மாட்டாங்க யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆட்ஸ் அண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்று வேணும் அது இருந்தால் மட்டும் தான் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இது என்னடா இது வேறு இடையில வருதுன்னு சொல்லிட்டு ஒரு முஞ்சு சொல்லிக்கிற மாதிரி ஆட்ஸ்லாம் வரும் இல்லையா அந்த ஆட்ஸ்லாம் நம்ம வீடியோஸ்க்கு நடந்து வரும் அப்போ தான் நமக்கும் காசு வரும் ஸோ அந்த ஆட்ஸ் அண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலே யூடியூப் ஒரு பேசிக் ரிக்குயர்மெண்ட் வச்சிருக்காங்க அதாவது தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபோர் தௌசண்ட் வாட்சப்பர்ஸும் நீங்கள் வந்து சேனல் ஆரம்பித்து ஒன் இயர்க்குள்ள அச்சீவ் பண்ணணும் வெளியே இருந்து பார்க்குறதுக்கு இந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸும் கொஞ்சம் பெரிய டீலாக தான் தெரியும் ஆனால் என்ன மாதிரி நாலு வருஷம் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து இன்ஜினியரிங் படிச்சிட்டு கடைசி ஐயாயிரம் ரூபா சம்பளத்தில் போனேன் என்ன மாதிரி இன்ஜினியர்ஸ்க்குலாம் இது ஜிலேபி மேட்ருங்க சரி ஜோக்ஸ் அப்பா ஸ்டார்டிங் நானும் வந்து ஆரம்பிக்கும்போது தௌசண்ட் அதை எப்படியாவது கொண்டு வந்துடலாம் அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் எப்படாக கொண்டு வந்துடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டேன் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் நிமிஷங்கள் வருவாங்க ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் நிமிஷங்கள் உங்கள் வீடியோ ஓடி மொத்த மொத்த வீடியோஸ் எல்லாம் சேர்த்து ஸோ இது பெரிய டீல் அப்படின்னா நினச்சிட்டு நானும் பயந்துட்டு இருந்தேன் சரி பார்த்தேன் காலை விட்டு பார்த்தா தானே தெரியும் அது குழியா இல்லை புதையல் குழியா அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா காலை விட்டு பார்த்ததெல்லாம் முடிவு பண்ணி பல விட்டுட்டேன் பார்த்தா கடவுளோட பார்வை லேசாக என் மேலே விழுந்துச்சுங்க ஆமாம் ஃபஸ்ட்டு வீடியோவே வரலு பிட்புல் அப்படின்னு சொல்லி ஒரு டாகோட வீடியோ போட்டேன் கிட்டத்தட்ட நாற்பத்தையாயிரம் வியூஸ் போச்சு ஃபஸ்ட்டு வீடியோவே நாலாயிரம் வாட்சியும் வரல கிட்டத்தட்ட வந்து எயிட்டி பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் அந்த ஒரு பிட்புல் வீடியோவுக்குதாங்க ஆமாம் ஏன்னா அதுக்கப்புறம் போட்ட எந்த வீடியோஸுமே வியூஸ் வரல எல்லாம் இன்றைக்கி நாளைக்குன்னு இழுத்துட்டு இருக்குது நானும் சரி பால் ஊற்றுற மாதிரி தமிழ்நிலையின் டைலையும் மாற்றி மாற்றி பார்க்குறேன் ஏதாவது எந்திக்குமா அப்படின்ட்டு பிழைக்குமாலாம் தெரியல சரி பார்க்கலாம் ஃப்ராங்கோ சொன்னாலும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வீடியோஸ் போட்டிருக்காங்க அந்த ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான் வைரல் ஆச்சுது ஆனால் அந்த ஒரு வீடியோ இது வரைக்கும் வைரல் ஆகலை அப்படின்னா என்றைக்கோ கடை சாத்திட்டு கிளம்பி போயிடுது நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த முதல் வீடியோ வைரல் ஆனது வந்து கிட்டத்தட்ட கடவுளை வந்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணி ஓகே பரவாயில்லா கை கொடுக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு சின்ன சென்டிமெண்ட் இன்னும் இந்த யூடியூப்பில் ஆணி பிடிங்கிட்டு இருக்கேன் என்னைக்கு ஒரு அந்த 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 கையோடி வரும் அப்படின்னு பார்ப்போம் தெரியல அது மட்டும் இல்லைங்க கமெண்ட்ஸ் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வீடியோ வைரலானதும் காமன் பீப்புள்ஸோட கமெண்ட்ஸ் இருக்குங்க நமக்கு தெரிஞ்சவங்க என்ன தான் பாராட்டினாலும் தெரியாத ஒரு மூணாவது மனுஷன் நம்மளால் போது அது ஒரு ராஜ போதை ஸோ அந்த போதை அடிமையிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப பண்ணணும் தோணும் ஸோ அதே மாதிரி தான் எனக்கு அந்த முதல் வீடியோ வைரல் ஆகும்போது வெளியே தேர்ட் பர்சன்ஸில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அந்த வீடியோவை தாண்டி பிட்பலை தாண்டி எனக்காக நிறைய பேர் பாராட்டினாங்க என்ன நிறைய பேர் பாராட்டினாங்க ஸோ அந்த ஒரு போதைக்காக தான் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் ஸோ நிறைய பேர் மாதிரி எனக்கு வேலை போச்சு ஸோ வேலை இல்லை வருமானம் இல்லை ஸோ ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் யூடியூப் தொடங்க இங்கே ஒன்றும் கூட பிச்சு கொட்டலை இருந்தாலும் காலையில் எந்திரிச்சோம் சாப்பிட்டோம் சாயங்காலம் சன்னியில் ஒன்று பார்த்தோம் தூங்கணும் அப்படின்னு இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது என்ன பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவோம் ஓ வாய் ஒரு நேரம் மூடவே முடியாது அதாவது தூங்கும்போது கூட தூக்குதல் வளரு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நமக்கு தான் வாய் இருக்கே வாயை வச்சு ஏதாவது வட சொல்லலாம் அப்படின்னு தான் யோசிச்சேன் யோசிச்சு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் சரி சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கண்டென்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு மனசு சிங்களோட மிருகங்கள் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஓகே சேனல் சக்ஸஸ் ஆகாட்டியும் மிருகங்கள் கூட எடுத்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மிருகங்களை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக எடுத்தோன்னே பிட்பூல் ஸ்டார்ட் பண்ணேன் சரி ஒரு லெவலுக்கு மேலே மிருகங்கள் பண்ணியாச்சு மிருகங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டு மிருகங்களே எப்படி எவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்க முடியும் கண்ணன் கிடைக்காது அப்படின்னு தான் பட்ட எல்லாத்தையுமே ஆக்குவோம் அதை பற்றி எல்லாத்தையுமே பேசும் பட் உண்மையை பேசும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க ஆமா கண்ட கரெக்டாக தான் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா கண்டும் பிடிக்காதுங்க சில பேருக்கு வந்து வனிதா விஜயகுமார் பத்தி பேசினா பிடிக்கும் சில பேருக்கு வந்து பிக் பாஸ் மீரா மத்தன பத்தி பற்றி பேசினா பிடிக்கும் ஸோ வந்து எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்காது ஈவன் நான் ஃபஸ்ட்டு வீடியோ அந்த பிட்பூல் வைரல் ஆகும் போது எனக்கு தெரிஞ்ச யாருமே எங்கிட்ட சொன்னது வந்து எனக்கு டாக்ஸ் பிடிக்காது பட் உனக்காக அந்த வீடியோ பார்த்தேன் அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ அதனால தான் வந்து நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம் என்னெல்லாம் கண்டப்படுத்தோ எல்லாத்தையும் பற்றி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன் இப்போ இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பிட்புல் வீடியோ வைரலாகி வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் நாங்கள் சேனல் ஆரம்பிக்கும் போது முதல் நாள் ஒரு டூ ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கலாம் வந்து கண்டென்ட்டுக்காக வரல எனக்காக வந்தாங்க முழுக்க முழுக்க என்ன நம்பி என்ன சப்போர்ட் பண்ணணும்னு வந்து அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மிக்க மிக்க நன்றி ஏன்னா அவங்க எல்லாருமே அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சாங்க அது இது நிறைய ஷேர் பண்ணாங்க வீடியோ வைரல் ஆகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு அத்தனை பேருடைய பேரும் சொல்லணும் ஆசை நான் அவ்வளோ பேரோடைய பேரையும் சொல்லிட்டு இருந்தேன்னா காலையில் ஆயிரும் கோலி போக ஆரம்பிச்சிடும் ஸோ அவ்வளோ பேருடைய பேரும் சொல்லலை பட் ஆன்லைன் அல்லாத என் லைஃப் லைனில் ஆன் ஆகியிருக்கும் என் நல்லுள்ள நண்பர்களுக்கு மிக்க 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 நன்றி அப்போ யூடியூபெல்லாம் இல்லை அட்வைஸ் பண்ணுறதுக்கு பட் யாராவது புதுசாக சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா என்னோடய அட்வைஸ் என்னென்னா பிடிச்சதை பண்ணுங்கள் ஏன்னா எடுத்த உடனே வந்து வைரல் ஆகாது எனக்கு முதல் வீடியோ நடந்தது உங்களுக்கு பத்தாவது வீடியோ நடக்கலாம் பதினஞ்சாவது வீடியோ வைரல் ஆகலாம் இருபதாவது வீடியோ நடக்கலாம் எப்போனா நடக்கலாம் பட் எனக்கே ஒரு நாள் கண்டிப்பாக வைரல் ஆகும் ஸோ நீங்கள் பிடிச்சதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிக்காது ஸோ வெறும் காசை மட்டுமே மோட்டிவாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொலை வீரில் கிடையாது அதிரி கிளம்பிடுவீங்க ஸோ வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருமே காசுக்காக தான் பண்ணுறோம் நான் தான் ஓப்பன் பண்ணி நீங்களும் காசுக்காதான் ஓபன் பண்ணப்படுங்க அது அது வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம் தான் பட் எது எடுத்தாலுமே வந்து இனிஷியலாக ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க இனிஷியலாக நீங்கள் பெரிய பின்பத்தில் உருவாக்கும் போது அது உடஞ்சு அந்த இதுலேருந்து உங்களால் மீள முடியாது ஸோ மேபி டிரா பண்ணிட்டு போயிருவீங்க ஸோ இனிஷியலாக பெரிய எந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சிக்காதுங்க ரிஷா இல்லைனா நயன்தாரா அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்டிவான மைண்ட் செட்டில் வீடியோ இருக்கீங்க கண்டிப்பாக ஒரு நாள் திருஷா கிடைக்கும் ஆமாம் கண்டிப்பாக இப்போ போடுற நீங்கள் நீங்கள் போடுற வீடியோஸ் ஆகலாம் அப்படின்னா கூட நீங்கள் பிடிச்சத பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் என்டர்டெயினிங்காக இருக்கும் உங்களுக்கு போர் அடிக்காது திரும்ப திரும்ப நீங்கள் பண்ண முடியும் இல்லை நீங்கள் வந்து அதை பிடிக்காமல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே போர் அடிச்சு நீங்கள் பண்ண மாட்டீங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் தொடர்ந்து உழைச்சிட்டே இருங்க கண்டிப்பாக இன்றைக்கா ஒரு நாள் ஒரு வீடியோ ஆகும் அந்த ஒரு வீடியோ வைரலாக மூலமாக நீங்கள் வெளியே தெரிவிங்க அந்த வீடியோ மூலமாக உங்களுடைய மற்ற எல்லா வீடியோஸுமே வைரல் ஆகலாம் நீங்கள் மேக் பண்ணலாம் ஸோ டோன்ட் கம்பேர் யூஸ் செல்ஃபி செலிபிரிட்டிஸு அந்த லாக்டவுனில் நிறைய பேர் வந்து செலிபிரிட்டிஸ் வந்து வீடியோ சேனல் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாங்க ஸோ அவங்க கூடலாம் வந்து கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி ஆரம்பிச்சாங்க உடனே தௌசண்ட் வந்துச்சு உடனே ஃபிஃப்ட்டிகே வந்துருச்சு ஹண்ட்ரட் கே வந்துச்சு நான் வந்து ஆறு மாதமாக எட்டு மாதமாக வீடியோ போடுறேன் எனக்கு வந்து ஒரு டென் கே சப்கிரைபோஸ்க்குள்ளே வரலன்னு சொல்லி அந்த செலிபிரிட்டிஸோட கம்பேர் பண்ணாதீங்க உங்களை ஏன்னா செலிபிரிட்டிஸுங் அப்படிங்கிறவங்க வந்து ஆல்ரெடி ஒரு செலிபிரிட்டி அவங்க என்ன ஆரம்பிச்சாலும் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கும் ஒரு லிங்க் போட்டாலே அவங்களுக்கு வந்து வந்துடும் பட் நீங்க வந்து முதல் முதல்படி எடுத்து வச்சிருக்கீங்க புதுசாக வந்திருக்கீங்க அந்த செலிபிரிட்டிஸ் எல்லாமே அவங்களுடைய செலிபிரிட்டி ஆக ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப ஸோ நீங்க இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அவனுக்கு வந்துச்சு இவனுக்கு வந்துச்சு எனக்கு வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் தோண்டு போதி கண்டிப்பாக உழைச்சிட்டே இருக்கீங்க எங்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும்னு கஷ்டத்தை நினைக்காம கண் மூடிட்டு கண்டபடி இருங்க ஒரு நாள் அந்த கஷ்டத்துக்கு எப்போ ஒரு அடிச்சு நிறையா நடந்து போயிருங்க அண்ட் தென் திஸ் இஸ் முன் எக்ஸ்ப்ளோரிங் தமிழ் We love you all. Like, share, comment, bell icon. Bye bye. We love you all once again. Thanks for your wonderful support. Take care.